குலோப் ஜாம் செய்வதன் எப்படின் கா சொல்றேம்மா ரொம்ப சாஃப்ட்டா நல்லா விரியாம வரும் அது எப்படின் பார்க்கலாம் முதல்ல அந்த மாவு இன்னும் உங்களுக்கு எந்த மாவு பிடிக்கோ அந்த குலோப் ஜாம் மாவு வாங்கிங்க இப்போ நான் 175 கிராம் போட்டுருக்கேன் மாவு அந்த மாவுல குட்டி குட்டி கட்டிகளா இருக்கும் அந்த கட்டியே இல்லாம நம்ம முதல்ல மாவை மட்டும் ஒரு பாத்திரத்துல கொட்டி உதுத்து விட்டுக்கறணும் கட்டியே இருக்க கூடாது அந்த பாத்தீங்களா குட்டி குட்டியா கட்டியா இருக்கும் அது நல்ல பட்டு மாதிரி மாவு சலிச்சது மாதிரி நம்ம உதுத்து விட்டுக்கறணும் மாவை நல்லா உதுத்தாச்சுப்பா பாத்தீங்களா கட்டியே இல்லாம நல்லா இருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவோ காச்சி ஆறிய பால் காச்சி ஆற வச்ச பால் பசும்பால்பா கொஞ்சமா நம்ம ஊத்தி பிணையணும் நல்ல சப்பாத்தி மாவு எப்படி பிணைவோம் சப்பாத்தி மாவு வந்து ரொம்ப ஹார்டா பிணைவோம் அப்படி பிணையாம இது அப்படியே சாஃப்ட்டா பிணைஞ்சி 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 சப்பாத்தி மாவு அளவுக்கு வரந்தி பிணையணும் ரொம்ப இறுக்கி பிணைஞ்சா நல்லா இருக்காது ரஃப்பாயிரும் சாஃப்ட்டா பிணையணும் நல்லா பிணைஞ்சாச்சு பார்த்தீங்களா அப்ப பால் தான் ஊத்தணும் தண்ணி ஊத்தக்கூடாது பால் ஊத்தினா டேஸ்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50 கிராம் பால் அளவு தான் ஆகும் அப்படி நல்லா சாஃப்ட்டாக பிணைஞ்சி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருவோம் அப்படியே 10 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா நல்லா சாஃப்ட்டாக இருக்கு மாவு இப்போ நம்ம உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கோங்க கொஞ்சமாக நெய்யை அது மேலே அப்படி விட்டு தேய்ச்சிக்கிறோம் தேய்ச்சிக்கிட்டோம்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கும்போது ஈஸியாக வரும் கையில் ஒட்டாமல் வந்துடும் குட்டி குட்டி உருண்டையாக போட்டுக்கலாம் இப்படி ஒரு அழுத்து உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு விரிசலே விடாது பார்த்தீங்களா ஒன்றோல வந்துடும் விரிசல் விட ஆமாம் இப்படி வச்சு ஒரு அழுத்து அழுத்தி அதுக்கப்புறம் இப்படி உருண்டை போடுங்க இப்போ உருண்டைகளை இப்படி விரிசல் இல்லாமல் நல்லா வலு வலு வலுன்னு உருட்டி வச்சுக்கலாம் எழுந்திருக்கட்டும் இப்போ இந்த உருண்டைகளுக்கு தேவையான 1/2 கிலோ ஜீனி 1/2 கிலோ ஜீனி எடுத்திருக்கேம்மா இப்போ 1/2 கிலோ ஜீனிக்கு அதே கப்பில் அதே அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்ச போகிறோம் இப்போ உருண்டைகளை ஊற வைக்கணும் இல்லையா அதுக்கு ஜீனி பாகு காய்ச்ச போகிறோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சு நல்லா கரைஞ்சா போதும் கரைஞ்சி ஒரு 4-5 கொதி கொதிச்சா போதும் கம்பி பதம்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை அது கூட 1 சீட்டிக்காய் ஏலக்காய் தோல் இது நல்லா பாகாகட்டும் நல்லா கொதிச்சிருச்சுமா சீனியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம இறக்கிடலாம் கீழே இறக்கி வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம உருண்டைகளை சுட ஆரம்பிச்சிடலாம் இப்படி குழியான சட்டி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றினா போதும் நான் எப்பயுமே நெய் ஊற்றி தான் பண்ணுவேன் அதுதான் என் பிள்ளைகளுக்கும் பிடிக்கும் அதே பெருசாக அகலமாக வச்சோம்னா ரொம்ப நெய் ஊற்ற இதுனா கொஞ்சமாக ஒரு 100 அல்லது 150 நெய் ஊற்றினாலே போதும் எல்லா உருண்டையுமே சுட்டெடுத்து மீதி நெய்யுமே இருக்கும் நெய் ஊற்றுறேம்மா சட்டி காஞ்சிருச்சு 150 நெய் ஊற்றிருக்கேன் நெய் வந்து ஆவி பறக்கக்கூடாது எப்பயுமே நீங்கள் வேணால் எண்ணெயில் சுடணுனாலும் எண்ணெயில் சுட்டுக்கோங்க ஆனால் கடலை எண்ணெயில் சுடாதீங்க
வாசனை வராத எண்ணெயில் சுட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் நெய்யில் தான் சுடுறேன். நெய் லைட்டாக ஹீட் ஆனாலே உங்களுக்கு பொரிஞ்சிரும். நெய் காஞ்சிருச்சுமா இங்கே பார்த்தீங்களா, புகை மட்டும் வரக்கூடாது. புகை வர அளவுக்கு வச்சோம்னா கருகிரும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறனும். நாலு நாலு அஞ்சு உருண்டை அப்படி போட்டு பொன்னிறமாக வறந்துண்டி நல்லா ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையாக வேக விடணும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. பொறுமையாக வேகணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரதாப்பா அப்படியே நம்ம புரட்டி புரட்டி விட்டோம்னா நல்ல பொறுமையாக வேகும். வெந்தால் தான் உள்ளெல்லாம் உங்களுக்கு மாவு இல்லாமல் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை அப்படியே சூட்டோட நம்ம சூடாக வச்சுருக்கோம் இல்லையா சக்கரைப்பாகு, அதில் அப்படியே போட்டுடணும். போட்டாலே உங்களுக்கு சொர்ன்னு தாளிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அவ்வளோதான். இதை போட்டு போட்டு எடுத்துட வேண்டியதான். எடுத்து எடுத்து சூட்டோடையே பாகில் போட்டுடணும். அப்போ தான் ஊறுறதுக்கு சாஃப்டாக நல்லாயிருக்கும். எல்லா உருண்டையும் போட்டாச்சுப்பா. ஜீரல போட்டு நல்லா 8 மணி நேரம் ஊறி இருக்குப்பா. இப்போ எடுத்து நம்ம பிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்களா அழகாக இருக்கா, பக்குவேவும் குண்டு குண்டாகவும். இப்போ தொட்டை எப்படி அம்முங்குது, சாஃப்டாக இருக்குப்பா. கடையில் கூட இந்த மாதிரி வருமா அப்படிங்கிற சந்தேகம்தான். நீங்கள் வீட்டில் போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மெத்தேடில் யூஸ் பண்ணுங்கள். நெய்யில் பொரிக்கணும், பால் ஊற்றி தான் பிணையணும். 500 கிராம் ஜீனி ஒரு பாக்கெட்டுக்கு. அவங்க 700 கிராம் போட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம 500 கிராம் போட்டாலே ஜீராவோட கரெக்டாக வரும். ஆனால் ஜீராவை மட்டும் ரொம்ப முருக விட்டுறக்கூடாது. கரைஞ்சி ஒரு 4-5 கொதி கொதித்தா போதும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.